போடா போ 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 என்னடா மூஞ்சி இது என்ன மூஞ்சி இது போ பரிசா இல்ல அப்பதான் டிக்கெட் ஏன் எவ்வளவு நம்ம காத்துக்கு டிக்கெட் சொல்லு போட்டி வராம டிக்கெட் கொடுத்தா உள்ள போவீங்க பெஞ்ச தூக்குவீங்க கைய தட்டுவீங்க கலாட்டா பண்ணுவீங்க இதே வேலைய போச்சு உங்களுக்கு போட்டி வைக்கும்டா எப்போ போட்டி வர்றது போட்டி காத்தா வருதுடா அடி தூள் மாப்ள எங்க இந்த போட்டி வரைக்கும் கவுண்டர் போயிட்டு வந்தாரு எடுறா கைய எடுறா கைய இந்த வார்த்தைய மாப்பிள்ள கேட்டிருந்தா காது ஜபு பிஞ்சிற அளவுக்கு அப்பிருப்பான் என் மாப்பிள்ளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கேன் டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம் 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விடமாட்டான் வாத்தியார் என்னென்ன கெட்டப்புற அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புற போய் என் மாப்பிள்ள போட்டி எடுத்துட்டு வருவான் சரி கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது போட்டியை ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க நல்ல நேரம் படம் போடுறதா என்ன பண்ணிருப்பீங்களா பாரண்ணாயே அங்க பாரண்ணாய அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த நாலு யானையே அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிள்ள எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா யாருக்குள்ள பொண்ணு இருக்கு பார்த்துட்டு கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுட்டு வேறு போல போக வேணும் கேட்டுட்டு தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு கண்ணன் தனியா இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஐயோ ஐயா ஜோசியர அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க டே என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா எப்படியாவது விரட்டி புடிடா இந்த பொறுப்பு அவனு கொஞ்சமாவது இருக்கா துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு விட்ட பாம்பன் பாரதியே தாண்டுவான் போல் இருக்கு இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன் நான் தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க யாரா காது குத்துறவன் நான் தானுங்க ஊசி எடுத்து கையில வச்சுக்க சரிங்க கம் ஆன் ஃபாலோ மீ புடே 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 அமுக்க அமுக்குங்கடா அப்படியே அமுக்குங்கடா டேய் வந்து காது குத்துறா மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க ஐயோ ஒட்டா படிச்சு வந்து காது குத்துறா புடிங்க அசிங்கம் அப்படியே புடிங்க என்ன ஊசி இது பச்சை குழந்தைய மாப்ள ஏ மாப்ள உயர்த்தி தர மாதிரி ஊசி ஆடுறா ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க யோ இது கோடி ஊசியா எந்த சாணி ஊசியா என்ன கரிச்சு போட்டு பகலில் யார் குத்துற உள்ள வராத எனக்கு மானா மரியாதை சூடு சொரணம் எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டாங்க கூட பிறந்தாக்கா நீ தான் திட்டுறேன் நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டு நான் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டு மாப்பிள்ள
எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நாயோட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள்ள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறுதா மாப்பிள்ள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு, அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்த பாரு அக்கா. பாவம் அவருக்கு வைக்கா, கரிசோறு பார்த்தே பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு செத்து போய் வந்திருக்காரு சார். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாருங்க பல்லு போயிரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.